அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மார்ச் 30th. இந்த சார்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான சார்ட் தான். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு. அதே மாதிரி இண்டிகேட் பண்ணையில் கேண்டிலுடைய கலரும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியே வச்சுருக்கோம். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரியும், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர். இதில் மார்க்கெட் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும்போது மட்டும்தான் கால்ஸ் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் உங்களுக்கு பை கால் ஷோ பண்ணோம். அது பாருங்கள், ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது, அதாவது தொடர்ந்து இறங்குது அப்படின்னா டக்குன்னு நமக்கு செல் காலாக மாறுது. அப்போதைக்கு ரெட் கலர் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதே இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்திங்கன்னா பை கால் தான் கரண்ட்டில் நமக்கு இருந்திருந்தது. ஸோ அந்த பை காலையும் நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஓப்பனிங்கே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கேப் அப் மார்க்கெட் தான், மேலே தான் வந்து ஓப்பன் ஆச்சு. அப்படியே அந்த பையிங் மொமெண்டம்லே தான் ட்ரேடிங் போனது. இப்போ தான் வந்து செல்லிங் ரேஞ்சாக வந்து சேஞ்ச் ஆச்சு. பட் இந்த பை கால் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே மார்ச் 29th நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆச்சு. ஒரு 255க்கு நமக்கு 35,813 பை பண்ணலான்னு வந்துச்சு. வந்தது ஒரு 12 மினிட்ஸ்லேயே பை கால் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுச்சு. இது நீங்கள் நேற்று வீடியோலேயே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து தெரியும். நம்மளுடைய டெய்லி வீடியோஸ்லேயே வந்து நம்ம வந்து சார்ட்டில் என்ன மாதிரி கால் வருது, வர்ற கால் எப்படி ஒர்க் அவுட்டான்றது தான் போட்டுட்ருக்கு. நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 1 hour மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வருது. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்லோவான மார்க்கெட் தான். ஒரு 100 point மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கொடுக்குது. இது வந்து ஒரு மோர் தேன் 1 hour மேலே ட்ரேடிங் வந்து போச்சு. இந்த ஸ்லோவான மார்க்கெட்லேயும் நமக்கு ஒரு செல் கால் வந்து இண்டிகேட் பண்ணி நமக்கு இப்போ பாருங்கள் ஒரு 1 hour கழிச்சு ஃபஸ்ட் டார்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 36,330 வந்த செல் கால் இப்போ நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டான 36,239 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 90 pointக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிலினுடைய கலரை சேஞ்ச் பண்ணி கால்ஸ் வரும்போது மார்க்கெட் ட்ரெண்டை நமக்கு இண்டிகேட் பண்ணி என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் வந்து லைவ் மார்க்கெட்டில் கொடுக்கும். ஸோ உங்களுடைய வேலை ஜஸ்ட் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டை வந்து டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், ஒரு கால்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.